हेलो फ्रेंड्स, इनकी चिकन फजीता रैप्स एप्डी पन्रदन पाकला। अदुक्क बोनलेस चिकन हाफ केजी एड़त्तु चिन्न चिन्न क्यूब्सा कट पनी वच्चिकोंग। बटन मश्रूम उंगलुक्कु तेवयान अलव एड़त्तु स्लाइस पनी वच्चिकोंग। कैप्सिकम टू और थ्री नंबर्स एनी कलर एड़त्तु स्लाइस पनी वच्चिकोंग। पेरी ऑनियन ओन्नु स्लाइस पनी वच्चिकोंग। गार्लिक फोर नंबर्स एड़त्तु पोड़ी पोड़िया नरुक्कि वच्चिकोंग। कांच मिळगाय रेंडु, வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, லெமன் ஹாஃப். நம்ம பொடி பண்ணி வச்ச காயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சிக்கனை தனியாக ஒரு பாத்திரத்தில் மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம சிக்கனை தனியாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே அது வெந்துடும். வெந்து வரும்போது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை வணக்கிட்டு அதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது ட்ரை ஆனதும் இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேப்சிகமையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு தோசை தவாவில் பட்டர் விட்டுட்டு, நீங்கள் ரெடிமேட் டார்டிலாஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா வீட்டில் சப்பாத்தி செய்வோம் இல்லையா, அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரெடிமேட் டார்டிலா யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன் சைடு 3 செகண்ட்ஸ் போட்டால் போதும், அது சூடானதும் திருப்பி போட்டுட்டு அந்த சைடு ஒரு 3 செகண்ட்ஸ். அது மேலே கொஞ்சமாக ஷ்ரெட்டட் சீஸ் போட்டிருக்கேன். தேவையான அளவு சீஸ் போட்டுட்டு நம்ம இந்த சிக்கனை எடுத்து அது மேலே வச்சிடணும். அதுக்கப்புறம் கேப்சிகம் அண்ட் ஆனியன் மிக்ஸையும் அதில் வச்சுட்டு, என்ன உங்களுக்கு சாஸ் பிடிக்குமோ, கார்லிக் சாஸ், மயோனைஸ் அல்லது டொமேட்டோ சாஸ், என்ன வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் கொஞ்சமாக அவகேடோ டிப் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மயோனைஸ் ஆட் பண்ணுறேன். இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட் ஆப்ஷன். நம்ம குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபனாக கொடுக்கலாம், இல்லைன்னா லஞ்சுக்கு கூட நம்ம வந்து இதை ரேப் பண்ணி கொடுத்து விடலாம். இதில் கம்ப்ளீட் ப்ரோட்டீன், வெஜிடபிள்ஸ் அண்ட் குட் ஃபேட் எல்லாமே இருக்கிறதுனால இது ஒரு கம்ப்ளீட் மீலாகவும் இருக்கும். இதில் நான் எக்ஸ்ட்ராவாக லெட்யூஸ் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம எப்படி ரோல் பண்ணி கட் பண்ணி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம இதில் சிக்கனுக்கு பதிலாக ப்ரான்ஸ் கூட ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கிட்னி பீன்ஸை நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதையும் இதோட ஆட் பண்ணி நம்ம ரேப் பண்ணி சாப்பிடலாம்.